வெல்கம் டு பவனாச குட்டி சேனல். நான் உங்க குட்டி சிஜு பேசுறேன். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பாத்துட்டு பவனாச குட்டி சேனல். நான் உங்க குட்டி சிஜு பேசுறேன். இது உங்களோட சின்சானு டோரா. இன்னைக்கு நாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான கிராஃப்ட் கொண்டு வந்திருக்கோம். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராஃப்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வேஸ்ட் அட்டை, நியூஸ் பேப்பர், கம், சிசர், பெயிண்ட், ப்ரஷ். இதை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வச்சிருக்க அந்த வேஸ்ட் அட்டையில் இது மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிக்கோங்க. நம்ம பண்ண போகிற கிராஃப்டில் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு ஃப்ளார் பண்ண போகிறேன். அப்படி நம்ம ஒரு ஃப்ளார் பண்ணோம்னா நம்மளுக்கு 12 பீசஸ் வேணும். நான் வந்து இன்னைக்கு ரெண்டு ஃப்ளார் பண்ணுறேன், அதனால எனக்கு வந்து 24 பீசஸ் வேணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 24 பீசஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லீஃப் வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த பெட்டல்ஸ்க்கு வந்து கலர் அடிச்சிடலாம். இப்போ நம்ம வச்சிருக்க அந்த 12 பெட்டல்ஸ்க்கு நான் ஒரு பெட்டல்ஸ்க்கு மட்டும் நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் இதை அழகாகிறதுக்காக இன்னொரு 12 பெட்டல்ஸில் நான் வந்து ரெட் அண்ட் எல்லோ கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம வச்சிருக்க அந்த எல்லா பெட்டல்ஸுக்கும் நாம் இது மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணோம்னா அதை வந்து இந்த பெட்டல்ஸ்க்கு ஒட்டிடணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக நான் வந்து சென்டரில் மிளகு ஒட்டியிருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி அந்த ஃப்ரேமில் ஒட்டலான்னு பார்க்கலாம். இப்போ பார்க்குறீங்க, இதுதான் பேப்பர் ஃப்ரேம். உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து சொன்னேன், உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண தெரியலன்னா நீங்கள் நான் முன்னாடி போட்ட கிராஃப்ட்லேருந்து நீங்கள் எடுத்து இது மாதிரி ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டெம் இது லைட்டாக வளைச்சிக்கலாம். இப்போ இதை வச்சு கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க அந்த ரெண்டாவது ஸ்டெம்மையும் இப்படி வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம வச்சிருக்க அந்த ஃப்ளாரை வந்து இதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒட்டி வச்சிருக்கோம்ல அந்த லீஃபை இதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு ஃப்ளாரையும் ஒட்டிட்டோம். இப்போ நம்ம வச்சிருக்க அந்த லீஃப்ஸை இதில் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம லீவ்ஸ்லாம் ஒட்டியாச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸும் நம்ம டபுள் செலோ டேப் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இதை வால் ஹேங் பண்ணிக்கலாம். அழகான வால் ஹேங்கிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்சிருந்தா நமக்கு ஹாப்பியாக தானே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.